ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படி இல்லைங்க, நம்ம நம்மளோட மொபைல் ஆப்பில் அல்லது லேப்டாப்லேயே வந்து ஆன்லைன்லேயே ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஈஸியாக புக் பண்ணிடலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது. நாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் MakeMyTrip ஆப்பில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ஆன்லைன்கிற கீவேர்ட் போட்டிங்கனாவே வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிறதே வந்து MakeMyTrip, கிளியர் ட்ரிப், booking.com அந்த மாதிரி வெப்சைட்ஸாக தாங்க இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து MakeMyTrip வெப்சைட்டில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட MakeMyTrip அப்ளிகேஷனோ இல்லை கிளியர் ட்ரிப்போ புக்கிங்கோ வந்து booking.com வெப்சைட் ஆப்போ வந்து மொபைலில் இருந்துச்சுன்னா அந்த ஆப் மூலமாக மொபைலில் புக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம இப்போது MakeMyTrip.com வெப்சைட்குள்ளே போய் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ MakeMyTrip.com வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு MakeMyTrip லாகின் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம கெஸ்ட் என்ட்ரண்ட்டாகவே வந்து நாம் புக் பண்ணிக்கலாம். லாகின் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற டேபே வந்து ஃப்ளைட்ஸுங்கிற டேபாக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் ஃப்ரம் டு டிபார்ச்சர் டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்து புக் பண்ணுமா, என்ன கிளாஸில் புக் பண்ணும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுறதுக்கான டேப்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் ஆரிஜின் பிளேஸும் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் எங்கே போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டெல்லி டு மும்பைக்கான ஃப்ளைட்ஸை எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து நாளைக்கு டேட்க்கு புக் பண்ணுறதுக்காக பார்க்குறேன். இல்லை நாம் ஒரு நாள் தள்ளி புக் பண்ணிக்கலாம், இல்லை எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த டேட்டில் புக் பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களோட ட்ராவல் இம்மிடியட்டாக இருக்கா, இல்லை கொஞ்ச நாள் பார்த்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கேலண்டர்லேயே என்னென்ன டேட்க்கு என்னென்ன ப்ரைஸ்ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், 17th வரைக்கும் 4199, 18th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ இதே வந்து மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா 3950. ஸோ உங்களுக்கு இதில் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் தென் சில சமயம் வந்து உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 1000 ருபீஸ், 500 ருபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ராவல் பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன் வே ரவுண்ட் ட்ரிப் மல்டி சிட்டின்னு இருக்கும். ஒன் வேங்கிறது வந்து நம்ம இப்போ ஃப்ரம் டு டெஸ்டினேஷன் போகிறது மட்டும்தான் வந்து ஒன் வே. இதே நீங்கள் வந்துட்டு ஃப்ரம் டெல்லி டு மும்பை போயிட்டு மறுபடியும் மும்பை டு டெல்லி வந்து சேர்ந்து புக் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரவுண்ட் ட்ரிப்பு. மல்டி சிட்டினா உங்களுக்கு டெல்லியிலிருந்து மும்பை போயிட்டு மறுபடியும் மும்பையிலிருந்து லைக் சென்னை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து மல்டி சிட்டி புக்கிங்கு. ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆப்வியஸ்லி ரவுண்ட் ட்ரிப் போடும்போது உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், மல்டி சிட்டி போடும்போதும் வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலர் கிளாஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் இருக்காங்களா, இன்ஃபென்ட்ஸ் இருக்காங்களா, அந்த சாய்ஸும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ளைட்ஸில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, ப்ரைஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கானமி, ப்ரீமியம் எக்கானமி கிளாஸஸ் இருக்கும், ப்ரீமியம் எக்கானமி, பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸில் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தாச்சு. நம்ம ஃப்ரம் டூ டீட்டெயில்ஸ், டேட் செலக்ட் பண்ணியாச்சு, என்ன கிளாஸில் ட்ராவல் பண்ணுறோம், எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறோம், அது எல்லா டீட்டெயில்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரெகுலர் ஃபேர், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஸ்டூடெண்ட், சீனியர் சிட்டிசன், டாக்டர் அண்ட் நர்சஸ், டபுள் சீட் ஃபேர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டபுள் சீட் ஃபேர் என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ கொரோனாவில் ஆரம்பித்ததுக்கப்புறம் பக்கத்தில் லைக் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. அதுக்காகவே வந்து ஃப்ளை சேவர் வித் டபுள் சீட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்ஜசண்டில் இருக்கிற சீட்டையும் சேர்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா, சேஃப்டி கன்சர்ன் ரொம்ப இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண சாய்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேட்டில் என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணணும். உங்களோட சாய்ஸ் ஆஃப் யூனோ ஃப்ளைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து இண்டிகோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க, விஸ்தாரா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் சில சமயம் வந்து இடையில ஸ்டாப் இருக்கும், சில ஃப்ளைட்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக போகும். ஸோ நீங்கள் உங்களோட நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் வே ப்ரைஸ் வந்து இந்த டெஸ்டினேஷன் இந்த ரூட்டுக்கு வந்து 4139லேருந்து 15900 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ டேஸ், அதாவது அடுத்த கிட்டத்தட்ட 6 to 7 days வந்து உங்களுக்கு ப்ரைசிங் டீட்டெயில்ஸோட கொடுத்துருவாங்க அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளைட்ஸில் போக விரும்புகிறீங்க, என்ன டைமிங்க்கு போக விரும்புகிறீங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் 6 AM, 6 AM to 12 PM. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸும் கொஞ்சமாக வேரி ஆகுது பாருங்கள். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் தென் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனை மணிக்கு அரைவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான டைமிங்ஸையும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுவீங்க, ஸோ அப்போ வந்து டைம் கான்சியஸாக இருப்பீங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸுமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் அதோட ப்ரைஸஸுமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம ப்ரீமியமாக ட்ராவல் பண்ண விரும்புகிறோமா, இல்லை பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ண விரும்புகிறோமா, இல்லை ஹை எண்ட் ஃப்ளைட்ஸா, இல்லை யூனோ லோ ப்ரைஸ் ஃப்ளைட்ஸா, அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளைட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நாம் இப்போ வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஈவினிங் கிளம்புது பாருங்கள், 21:20 கிளம்பி ஏர்லி மார்னிங் 6:15 ரீச் ஆகுது. சே நாம இந்த ஃப்ளைட் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வியூ ப்ரைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். எக்கானமி லைட்டுன்னு இருக்குது பாருங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பேகேஜ் கொண்டு போகலாம், கேபின் பேக்கில் எவ்வளோ கேஜிஸ் வச்சுக்கலாம், செக்இன்ல எவ்வளோ பேக்ஸ் கொண்டு போகலாம், அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் MMT ஸ்பெஷல்னா வந்து மேக் மை ட்ரிப் ஸ்பெஷல். ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ் நம்ம MMTல கண்டினியூஸாக புக் பண்ணுனா இதில் சில ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராவல் இன்சூரன்ஸ் வரலாம், இல்லை ஏர்போர்ட் கேப்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதாவது நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து புக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இங்கே எக்கானமி ஸ்டாண்டர்டுக்கு என்ன ப்ரைஸு, ப்ரீமியம் எக்கானமி எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு இதில் பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு பேஸ் ஃபேர் எக்கானமி லைட்லேயே வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ரொசீட் வித் புக் நவுங்க. ஸோ புக் நவுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறதுக்கான பேஜஸ்க்கு போவோம். அதுக்கு முன்னாடி வந்து லைக் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது, இடையில ஸ்டாப்பேஜஸ் இருக்கா, சேஞ்ச் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கா, இல்லை அதே ஃப்ளைட் வந்து ஒரு சிட்டியில் லேண்ட் ஆகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளைட் வந்து நியூ டெல்லியிலிருந்து அகமதாபாத் போயிட்டு அகமதாபாத்லேருந்து மறுபடியும் மும்பை போகுது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவா? ஸோ ஃபார் த ப்ரைஸ் நம்ம எனக்கு டைமிங் வந்து ரொம்ப கண்டிஞ்சண்ட்டாக இல்லை, எனக்கு நிறைய டைம் இருக்குது, இட்ஸ் நோ ப்ராப்ளம், டைமிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ப்ரொசீட் வித் திஸ் ஃப்ளைட். இல்லை வந்து ஸ்டாப்பேஜ் இல்லாத ஃப்ளைட்டில் போகணும்னு விரும்புகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து பேஸ் ஃபேர் எவ்வளோ, டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபுல்லாக போட்டு டோட்டல் அமௌண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸோ டிராவல் இன்சூரன்ஸ் 249 ருபீஸ்க்கு இருக்குது. என்னென்ன மாதிரி கொடுப்பாங்கன்னா மிஸ்ட் ஃப்ளைட் கனெக்ஷன், ட்ரிப் கேன்சலேஷன், டிலே ஆஃப் செக்டின் பேகேஜ், இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களோட சாய்ஸ் தான். எஸ் செக்யூர் மை ட்ரிப்னா இன்சூரன்ஸ் ஆட் ஆயிரும், இல்லை ஐ டு நாட் விஷ் டு செக்யூர் மை ட்ரிப்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்னே கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து
அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதர் சர்வீசஸ்னு போட்டு 249 ருபீஸ் ஆட் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட். ஸோ நமக்கு என்ன கண்டிஞ்சன்சி வேணாலும் வரும் ட்ராவலில் அப்படிங்கிறதுனால இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அடல்ட் அதாவது பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ட்ராவலர் டீட்டெயில்ஸ் கொடுக்குற டேப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், ஜெண்டர், வீல் சேர் ஃபெசிலிட்டி வேணுமா, எல்டர்லி பர்சன் அல்லது ஏதாவது வூண்டட் பர்சனாக இருக்காங்க இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்காங்கன்னா வீல் சேர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா புக்கிங் டீட்டெயில்ஸ் வில் பி சென்ட் டு இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தான். அதனால தான் வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா மொபைல் டிக்கெட் கொண்டு போனாவே போதும் நம்ம அங்கே போயிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது எப்போவுமே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது லாஸ்ட் நேம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி வந்து இனிஷியல்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். பட் தென் இப்போ பாஸ்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமும் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அதை கவனமாக வச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் புக் பண்ணும்போது இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லைக் என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து ஒரு சீட் செலக்ட் பண்ணும். இல்லை உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா அந்தந்த சீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எயில் சீட் அப்படின்னா வந்து லைக் இந்த நேர் இருக்கிற சீட்டு, அந்த பாத்வே இருக்கும் இல்லையா அங்கே இருக்கிற சீட்டு, விண்டோ பக்கத்தில் இருக்கிறது வந்து விண்டோ சீட்டு, அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஆப்வியஸ்லி மிடில் சீட்டு. ஸோ உங்களுக்கு என்ன சாய்ஸ் ஆஃப் சீட் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே வந்து 12C ஒரு சீட் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா எஸ் பிளேஸ் சொல்லிடலாம். ஸோ நம்ம சீட் செலக்ட் ஆயாச்சு, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இல்லை உங்களுக்கு வேறு சீட் வேணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே லெஜண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், என்னென்ன சீட்ஸ் ஃப்ரீ இருக்குது, எதெல்லாம் வந்து ஏற்கனவே புக் ஆயிடுச்சு, எது வந்து ப்ரீமியம் சீட்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் தட் யுவர் சீட் இஸ் ஆல்சோ பிளாக்ட், நீங்கள் யூ கேன் ப்ரொசீட் வித் த புக்கிங். ஸோ இப்போ நம்ம சீட் செலக்ட் பண்ணியாச்சு. சீட் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாம செலக்ட் பண்ண சீட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைக் சாரி டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம ட்ராவலர் டீட்டெயில்ஸு, சீட் அண்ட் மீல் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% ரீஃபண்ட் ஆன் ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் கேரண்டீடு. அதாவது இப்போ கோவிட்னால நிறையா கேன்சலேஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம பாசிட்டிவாக ஏன்னா டெஸ்ட் ஆனோன்னா அங்கே கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏர்போர்ட்லேருந்து கேப் வேணுமா அப்படிங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் பிக்கப் ஃப்ரம் மும்பை ஏர்போர்ட். ஏன்னா இது வந்து நம்ம டெல்லி டு மும்பை ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இங்கே பிக்கப்பும் அதுக்கப்புறம் அதாவது நம்ம லொக்கேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கும் ஏர்போர்ட்லேருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கும் என்ன டேரிஃப் இருக்குது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு இது தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் இதுலேயே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட். நாம் செலக்ட் பண்ண இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே டிஸ்பிளேயாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் டு பே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போதும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அல்லது லைக் என்ன சொல்கிறது, கூகுள் பே, பேடிஎம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன இன்னும் ஆப்ஷன்ஸ் மூலமாக புக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ண ஏர்லைன்ஸ் கரெக்டாக இருக்கா, டெஸ்டினேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டைமிங் கரெக்டாக இருக்கா, ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களோட நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்களோட சார்ஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பேனவ் கொடுத்துடலாங்க. ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பேனவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் புக் ஆகிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து டெலிவர் ஆகுங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. ரொம்பவே சிம்பிளாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டேட் கரெக்டாக இருக்கா, டைமிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூ கேன் கோ டு பேமெண்ட். ஸோ தட் ஹேசல் ஃப்ரீயாக உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிடும். ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற ப்ராசஸ் வந்து இப்போ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.